பரவி வரும் டெங்கு மற்றும் காய்ச்சலை தடுக்க பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்குவது தொடர்பாக பெரும் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் ஆய்வு முடிவுகள் வரும் வரை அதனை விநியோகிக்க வேண்டாம் என்று கமல் தனது ரசிகர்களை அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரத்தில் நிலவேம்பு தொடர்பாக தவறாக பிரச்சாரம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பலர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனிச்சியாக பலர் நிலவேம்பு குடிநீர் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்தில் நிலவேம்பு குடிநீர் மலட்டு தன்மையை ஏற்படுத்தும் என இணையதளங்களில் வெளியான செய்தி விவாதத்தை தூண்டி உள்ளது இந்நிலையில் நடிகர் கமல் ஹாசன் தனது ட்விட்டர் பதிவில் சரியான ஆராய்ச்சி முடிவுகள் கிடைக்கும் வரை நிலவேம்பு குடிநீரை விநியோகிக்க வேண்டாம் என தமது ரசிகர்களுக்கு உள்ளார் முன்னதாக அவர் ரசிகர்களை டெங்கு தடுப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியிருந்தார் மேலும் இதற்கான ஆராய்ச்சியை அலோபதியர்தான் செய்ய வேண்டுமென்றில்லை என்றும் பாரம்பரிய காவலர்களை செய்திருக்க வேண்டும் என்றும் கமல் கூறியுள்ளார் இதனிடையே திருச்சி அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் சிறப்பு வார்டுகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நிலவேம்பு குடிநீர் குறித்து தவறான தகவல் பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நிலவேம்பை பொறுத்த வரைக்கும் இஸ் அப் புரூவன் மெடிசன் கிங் இண்டி கிங் இன்ஸ்டிடியூட்ல நம்ம டெஸ்ட் பண்ணி இட் இன்க்ரீஸ் த பிளேட்லெட் இட்ஸ் இன் உடம்புல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்றத நம்ம ப்ரூவன் பண்ணிருக்கோம் சர்டிஃபை பண்ணிருக்கிறோம் அது அந்த சான்றிதழும் இருக்கு அதனால அது வந்து மலட்டுத்தன்மை கொடுக்கும்ன்றத சமூக வலை தளங்களை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிக்கின்றது இதே போல நிலவேம்பு குறித்து தவறான தகவலை தெரிவித்து மக்களிடையே பீதியை ஏற்படுத்த வேண்டாம் என சித்த மருத்துவர் வேலாயுதம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிலவேம்பு என்கிற ஒற்றை மூலிகையில் ஒற்றை பொறியில் எங்கோ ஆய்வு செய்யப்பட்ட ஒரு மலட்டு தன்மை ஏற்படுத்தும் என்கிற செய்தியை வைத்து பல ஆயிரம் நன்மைகளை கொண்ட நிலவேம்பு குடிநீர் என்ற கூட்டு குடிநீர் சூரணத்தினுடைய நன்மையை சிதைப்பது என்பது வேதனையானது அது மக்களுடைய நலனுக்கு எதிரானது ஆனால் அலோபதி மருத்துவரான ரவீந்திரநாத் சித்த மருத்துவர் கருத்தில் இருந்து வேறுபடுகிறார் பல்வேறு நிறுவனங்கள் அந்த நிலவேம்பு மூலமாக மலட்டுத்தன்மை தன்மை வருவதற்கான மலட்டுத்தன்மை வருது வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதையெல்லாம் வந்து ஆராய வேண்டும் அதையெல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து உண்மையிலேயே அந்த நிலவம்பு கசாயத்தில் அந்த டெங்கு காய்ச்சல் வரக்கூடிய அந்த பரப்பக்கூடிய கொசு அந்த கிருமிகளை வைரஸ்களை கொல்லக்கூடிய தன்மை இருந்தால் அதை பயன்படுத்துதல் வந்து எந்த விதமான மாற்று கருத்து மக்கள் டெங்கு நோயால் அவதியுறும் வேளையில் அரசின் முயற்சிகளுக்கு ஊறு செய்யும் வகையில் சில சினிமா பிரபலங்கள் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார் அவர் தனது ட்விட்டர் பதிவில் சோதனைக் கூடத்தில் சில எலிகளுக்கு ஏற்பட்ட பக்க விளைவுகள் மக்கள் பயன்பாட்டு களத்தில் எங்கேயும் நிரூபணமாகவில்லை என தெரிவித்துள்ளார்